வந்ததுக்கு பிறகு வந்துட்டு பக்கத்து வீட்டுல டியானு சொல்லிட்டு நான் அடிக்க சொல்லுங்க குட்டி பாப்பா. அவங்க மம்மி வந்துட்டு நம்மள வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தம்பி குழந்தைக்கு வந்துட்டு இன்னைக்கு புண்ணியதானம். ஸோ அதுக்கு வந்துட்டு வீட்டு பக்கத்துல தான், ஆனால் எங்களுக்கு வீடு தெரியல, நாங்கள் வந்து தேடி தேடி போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். பெங்களூருக்கு வந்து நம்மளையும் மதிச்சு ஒருத்தவங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஹால் பார்க்கலாம். செப்பல் கழட்டிட்டு வரணும். ஏப்பா பயம் போயிடுச்சு பலையே. இட் இஸ் சோ போரிங். லெட்ஸ் பிளே யார் வருவா? எல்லாம் டயர்ட் ஆயாச்சு. இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா பஃபே ஆக்கோ. தனிஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால அவனால ஒன்றும் புரியல. தனிஷ் இங்கே பாரு டீயா, நான் இங்கே கூப்பிடுறான். தனிஷ் பி கேர்ஃபுல், டோன்ட் ஸ்ப்ரெட் எனிவேர். சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. குழந்தைக்கு பேர் வந்துட்டு ஸ்பந்தனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பேரும். பொம்பளை பிள்ளைங்கனாலே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அழகு தெரியுமா? இந்த ஆம்பளை பசங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தனாதான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதா, நேரம் காலம் எல்லாமே அழகு தான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும். வீடே நல்லா கலகலன்னு அப்படிதானே தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க. பாட்டு சத்தம் கும்மாளம் ஒரே கூத்தா இருக்கும். சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதான் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கலாம். நானும் வந்துட்டு ஒரு வாரமா டைம் கேட்கலாம். போட்டு அடி டம்மால் டுமின்னு மனுஷன் இருக்க வேணாம், தலை வெடிக்கும் அந்த அளவுக்கு சத்தத்தை பிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் பர்மிஷன்லாம் கொடுக்கறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு செஞ்ச ஸ்ட்ராபெரி வந்துட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர், செம்மையா இருக்கு. ஆமா, அத்தா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நேரத்துல இருந்து பாராட்டி தள்ளுறாங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு. சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பெங்களூர்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கோம். பெங்களூர்ல வந்ததுக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த அக்கா கூட பேசி அவங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. தனிஷும் வந்துட்டு பயங்கர ஜாலியா இருந்தா, ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால. இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா தனிஷோட ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்கு, அதுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நிறைய பேர் வந்துட்டு அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அந்த நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறத அத்தாலும் பார்ப்பாங்க. வீட்டில் வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ இப்போ வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். வந்தோடனே அத்தா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம இந்த டைமை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் வந்து நம்ம தூங்கிட்டு இருக்காங்க, நான் அவளுக்கு காட்டுறேன். அவங்கள வச்சு ஒரு குட்டி ப்ராங்க் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஆனால் என்ன ப்ராங்க்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் நான் கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு என்ன ப்ராங்க் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அவளுக்கு காட்டுறேன். தூங்குறத பாருங்க, அந்த நாய்க்குட்டியை கமத்தி போட்டு நல்ல உறக்கும். சரி நம்ம அப்படியே வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். உறங்கிட்டு இருக்கிறியா? எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் எனக்கு.
எப்போ இன்னைக்கு போனானுக்கு எனக்கு இப்ப எங்க அம்மையை பார்க்கணும். உங்களுக்கு உங்க அம்மையை பார்க்க வேண்டாமா? போலமா? சரி பேக் பண்ணட்டா. ஆஃபீஸில் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யார் வைத்தவலி? யாருக்கும் வைத்தவலினா உங்களுக்கு எப்படி லீவ் கிடைக்கும்? கேட்டு கேட்டு வாங்குவீங்களா? அப்போ எல்லாம் பேக் பண்ணட்டா. என்னதான் அப்புறம் ஒரு மாதிரி பேசுறேன் சும்மா பிராங்க்க்கு வேண்டி கேட்டேன். இத போய் நம்புறீங்க பாருங்க. தூக்கத்துல இருந்து முழிச்சுட்டு உங்க மூஞ்ச காட்டுங்க, உங்க திருமுகத்தை காட்டுங்க. உங்க திருமுகத்தை ஒரு முகம் அத்தான் ஊருக்கு போகணும்னு சொன்னா ஜாலி, ஆனா அலைய ஆபீஸுக்கு போனோம் வைத்த வழிய சொல்லுவாங்களா? பார்த்தா பாத்துட்டு போறாங்க எனக்கு. சரி ஓகே, பிராங்க புட்டுக்குச்சுடே, பிராங்க புட்டுக்குச்சு. அத்தா வந்துட்டு போன் எங்கன்னு கேட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இங்க இருந்தது கண்டுபிடிக்கல, அதனால பிராங்க் சக்சஸ்னு சொல்லலாம். சரி ஓகே, எனிவேஸ் இந்த பிராங்க் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பாய். இப்போ வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு வருதா? தனிஷ் அந்த அக்கா என்ன சொல்றாங்க பாரு. வாட்டர் பிரேக் அத்தா என்ன கேட்டா உங்ககிட்ட? அப்பா செம்மையா பண்ற நானா? ஆக்டிவிட்டி அவனுக்கு நல்ல ஜாலி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் பண்ண கத்துக்கிட்ட உடனே நான் போறேன் பாருங்க. Thank you, assistant. Thank you. நீதான் அசிஸ்டன்ட். சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில எடுத்திருக்கேன். செம்மையா இருக்குல்ல சும்மா சிரிக்காதீங்க, கேவலமா இருக்கிறேன். சரி, அந்த ஒரு நல்ல உள்ளம் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க ஏன் பிளாக் சீப் அவார்டுக்கு வந்துட்டு போகல அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு என்கிட்ட கேட்க கூடாது சரியா? என்ன தெரியும் உங்க ஐஸ்கிரீம் சரி ஓகே, பிளாக் சிப் அவார்டுக்கு நாங்கள் வந்துட்டு அடுத்த வருஷம் போவோம் சரியா? கண்டிப்பாக போகும்போது உங்களையும் கூப்பிட்டு போகிறோம் சரியா?
படுக்காதீங்க அப்ப உங்களுக்கு உறக்க வராது அப்படின்னு சொன்னாங்க. நோண்டதுன்னா ஏதாவது கண்டுபிடிச்சா பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு வெங்காயத்தையும் கண்டுபிடிக்கல. நானும் ஏதோ பெட்ரோல் டீசல் மண்ணெண்ண அட்லீஸ்ட் குருடாயெல்லாம் எடுப்பாங்க போற ஒண்ணும் கிடையாது. பாக்கலாம் சரியா, ரொம்ப தேங்க்ஸ் சரியா, ரொம்ப அக்கறையோட வந்துட்டு அந்த இதை கேட்டிருந்ததுக்கு. பட் நெக்ஸ்ட் வருஷம் வந்துட்டு நம்மள கூப்பிட்டாங்கன்னா நம்ம போலாம்னா கண்டிப்பா.